Hey friends, இன்னைக்கு பிக் பாஸ்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு பிக் பாஸ்ல வந்து காலையில் மார்னிங் சாங் ஆரம்பிச்சு திடீர்னு டைம் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. அப்புறம் நம்ம ரியோவும் சோமும் பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம பாலாஜி பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவர் பழைய மாதிரி வந்து மாறிக்கிட்டே வராரு, கொஞ்சம் கூட வந்து பயங்கரமா கேம் இது பண்ணிட்டே வராரு. அவரை வந்து இன்னும் வந்து மாத்துறது ஒரு சில பேர் அப்படின்னாரு. அந்த ஒரு சில பேர் யாருன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ கண்டிப்பா ஆரியை தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து ஆரி என்னைக்குமே வந்துட்டு இது வரைக்கும் வெளியே வந்தாதான் புரியும் உள்ள இருக்கும்போது கண்டிப்பா புரியாது எந்த சென்ஸ்லயும் புரிஞ்சுக்க மாட்டாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டாஸ்க் என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அடுத்த டாஸ்க். டிக்கெட் ஆஃப்லைன் அடுத்த டாஸ்க்னா பார்த்துருப்பீங்க, ப்ரோமோவில் ஒரு பால் வச்சுருந்தாங்க, அது வந்து இப்படி 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 ரோல் பண்ணிட்டே இருக்கணும். அதுவுமே வந்து கான்சன்ட்ரேஷனான கேம் தாங்க. கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் சிதறிச்சுனா கூட பட்டுன்னு காலி ஆகிடும். ஸோ அதுதான் நடக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருமே, அதாவது வந்து எல்லாருமே நல்லா தான், அது ஒரு 5 நிமிஷம் சுத்துறதுக்கு கூட ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும். வேகமாக சுற்றியாலும் வெளியே போய்டும், நின்னாலும் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு நடுவில் ரியோக்கும் பாலாக்கும் வந்து ரொம்ப கடுமையாகவே கீழே இறங்கு மேலே போ, கீழே இறங்கு மேலே போ அப்படின்லாம் பிக் பாஸ் சொல்கிறத பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ ரியோ வந்து வின்னர், கிளாப் பண்ணிக்கிறோம். கான்சன்ட்ரேஷன் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வெட்டாக இருந்தது. ஸோ அவர் எவ்வளோ எஃபர்ட் போடுறாரு அதில் வந்து தெரிஞ்சுது நமக்கு. ஸோ பாலாவும் அதுக்கு ஈக்குவலாக எஃபர்ட் போட்டாருன்னு சொல்கிறது ஆரி வாயிலேருந்தே வந்தது. இதே ஒரு விஷயம் ஆரி ரியோ பண்ணியிருந்தனா அந்த இடத்துல வந்து பாலா வந்து இந்த வார்த்தையை ஆரிக்கு சொல்லியிருப்பாரான்றது வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். யாருமே அந்த வீட்டில் ஆரியை பாராட்ட தயாராக இல்லை அப்படின்றது மட்டும்தான் தெரியுது. ஏன்னா இந்த குறை சொல்லுங்க, அவங்கள பற்றி பேசுங்கன்னாங்க, பாசிட்டிவ் பேசலாம் நெகட்டிவா பேசலாம். ஆனா ஒருத்தர் கூட பாசிட்டிவ் பத்தி சொல்லணும்னே வரல நம்ம சிவானி தவிர. சிவானி வந்து ஓரளவுக்கு வந்து அண்ணான்னு கூப்பிட்டாங்க, அவங்களே அறியாம வந்துச்சா என்னன்னு தெரியல. சோ ஒருத்தர் கூட அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவா வைக்கவே இல்லை. எவ்வளவு விஷயம் பாசிட்டிவா இருக்கும், ஒரு விஷயம் ஒரு மனுஷனா நெகட்டிவிட்டியே மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை. எவ்வளவு விஷயங்கள் இருக்கலாம், எவ்வளவு விஷயம், எவ்வளவு டேக் கேர் அன்சீன் நாங்க பாக்குறோம், அவ்வளவு டேக் கேர் பண்ணிக்கிறாரு, சாப்பாடு எடுத்து பாக்குறாரு, சாப்பிட்டாங்களான்னு பாக்குறாரு. சோ இந்த விஷயங்கள்லாம் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாரு, அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு, நிறைய சொல்றாரு. அந்த மாதிரி வந்து விவசாயத்தை வந்து இது பண்ணணும், நம்ம வந்து நம்ம பிளான்ஸ் எல்லாம் வளர்க்கணும், நம்ம இது பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாரு, நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அதெல்லாம் ஏன் உங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டியா தோணலன்னு எனக்கு தெரியல. அதுதான் அந்த இந்த இந்நாள் வரைக்கும் நான் சொல்றேன், ஒரு இடத்துல கூட ஒரு நாள் கூட நம்ம இங்க வந்து இவ்வளவு கத்து இவ்வளவு பாராட்டுறது வந்து அங்க அந்த வீட்டுல ஒருத்தர் கூட அவர் ரெகனைஸ் பண்ணலன்னு தான் சொல்வாங்க, இன்க்ளூடிங் பாலாஜி அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா பாலாஜிக்கு வந்து வெளியே வந்து பார்க்கும் போது கண்டிப்பா தெரிஞ்சுப்பாரு, ஓ நம்ம நல்லதுக்கு தான் வந்து சொல்லியிருக்காரு, ஓ இப்படிலாம் சொல்லியிருக்காரு, ஓ நம்ம இப்படி தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பாரு. ஏன்னா ஆரி வந்து எப்பயும் மெச்சூர்டா தான் திங்க் பண்ணுவாரு. ஸோ இன்னைக்குமே அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய குறைகள், என்னென்ன குறை சொல்ல முடியுமோ, என்னென்ன அடிக்காத குறைய அவ்வளோ குறை சொன்னாங்க. இப்படி இருப்பாரு, அப்படி இருப்பாரு, அப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு, பண்ணாரு, குறையே சொல்லுவாரு, என்னை பத்தி போய் பின்னாடி பேசுவாரு, அப்படி பேசுவாரு, இப்படி பேசுவாரு. ஏங்க பின்னாடி பேசணும் அவசியம் இல்லையே, அதாவது வந்து அவங்க கிட்டயும் சொல்லிடுவாரு, அவங்க கிட்டயும் சொல்லிட்டு மற்றவங்க கிட்டயும் பேசும்போது அவங்கள பத்தி சொல்லுவார், நான் இந்த மாதிரி சொன்னேன்னு. இது பேர் என்னங்க பின்னாடி பேசுறது, ஒருத்தவங்க கிட்ட சொல்லாம இன்னொருத்தவங்க கிட்ட பேசும் போது அது பேர் பின்னாடி பேசுறது. நான் சொல்றது சோம்க்கு சொல்றேன். சோம் வந்து இன்னைக்கு சொன்னாரு, நீங்க பின்னாடி போய் என்ன பத்தி பேசுவேன், ஏன் உன்னங்களை பத்தி பின்னாடி பேச, நேர்ல தான் சொல்றாரு நீ பண்றது தப்புன்னு, அப்புறம் பின்னாடி போய் பேச போறாரு. அது ஏன் திங்க் பண்ணல எனக்கு தெரியல, பட் அவருமே கொஞ்சம் புரிஞ்சிக்காம தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து இதே ஒரு நோட்டோட தப்பு தப்பு தப்பு. அவங்களுக்கு என்னன்னா வெளியே அனுப்பணும், இவர் இருந்தாருன்னா நம்ம டைட்டில் வின் பண்ண முடியாது, ஸோ வெளியே அனுப்பணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவங்க வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி மூவ் பண்ணி டிப்ரெஷன் கொடுத்து அந்த மனுஷனை டாஸ்க் விளையாடவே விடுறது இல்லை எந்த இடத்துலையுமே வந்து அவரோட எஃபர்ட்டே அவரால் கொடுக்க முடியல. இவ்வளோ ப்ரெஷர், இவ்வளோ ஸ்ட்ரெஸ், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு இடத்துல நமக்கு இவ்வளோ ப்ரெஷர் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்தா நம்ம அந்த இடத்துல இருப்போமா? உதாரணத்துக்கு ஓவியாவே எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தா அவங்க அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க. பரணி எடுத்துக்கோங்களேன், அவர் எவ்வளோ டார்கெட் பண்ணாங்க, எவ்வளோ கான்டக்ட் பண்ணாங்க அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க. மதுமிதா எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு ப்ரெஷர் பண்ணாங்க, எவ்வளவு டார்கெட் பண்ணாங்க அந்த இடத்த விட்டு வந்தா. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க, ஓகேங்களா? சோ ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணா வெளியே போயிடுவாங்க, ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணா வெளியே போயிடுவாங்க அப்படின்ற நோக்கத்தோடயே வந்து ஹவுஸ் மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது முற்றிலும் தவறு. எல்லாருமே அங்க கேம் விளையாடுதான் போயிருக்கீங்க. ஒரு மனுஷனை வந்து வெளியே இருக்கவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்றதுக்காக இப்படியே டார்கெட் பண்ணி தெரிஞ்சிட்டு இருக்க கூடாது. ஒரு லெவல் இருக்குது எல்லாத்துக்குமே, ஒரு லெவல் இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு. அவர் இன்னைக்கு சொன்னாரு, நான் ஒன்னு எடுத்துக்கிறேன்,
நீங்க எல்லாம் குறை சொல்லிட்டீங்க. ஸோ செவன் தான் வந்து பெஸ்ட், ஓகேங்களா? ஸோ செவன் தான், செவன்ன்றது வந்து அதாவது வந்து எப்படின்னா ரிவர்சிபிளாக தான் பிக் பாஸ் இன்னைக்கு கவுண்ட் கொடுத்தாரு அந்த டாஸ்க்குக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு செவன்ன்றத வந்து லாஸ்ட், அதாவது ஒன்று ஆறு எடுத்தானா அது ஒன்று தான் ஒரு பாயிண்ட் தான், ஓகேங்களா? ரெண்டு பாலஜன் ரெண்டு தான் ரெண்டு பாயிண்ட் தான், ரெண்டா அப்படியே செவன் சிக்ஸ்ன்னு எடுத்துட்டாங்க இல்லையா, அந்த செவன் சிக்ஸ் தான் வந்து அதிகமான பாயிண்ட், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தான் அதிகமான பாயிண்ட்டு தவிர, மற்றபடி இந்த ஒன்று ரெண்டு எடுக்கும் போது அது கீழே தான், கீழே தான், ஓகேங்களா? அவங்க டாஸ்க் கீழே தான். ஸோ நேர்மையாக ஒரு மனுஷன் இருந்து இவ்வளோ நாள் இது பண்ணதுக்கு தப்புகள் இருக்குங்க. என்கிட்டயுமே தப்பு இருக்கும், உங்ககிட்டயுமே தப்பு இருக்கும், தப்பு இல்லாத மனுஷனே இருக்க முடியாது. ஆனால் ஒரு நேர்மைக்கு எந்த இடத்துல நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய இடத்துல, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அவரை டீபான் பண்ணுறீங்க, அவர் பேசவே விடமாட்றீங்க, அவரை பேச விடாமல் அழுத்தி 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 யோசிச்சு பாருங்களேன். ஒரு பலூன் இவ்வளோ தான் தாங்கினா அந்த பலூனில் இன்னும் 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 ஊதிட்டே இருந்தா நான் வெடிக்க தான் செய்யும். ஸோ அதான் அவரே சொல்லிட்டாரு இன்னைக்கு வாயில, நான் வந்து இதை எடுத்துக்கிறேன், ஆனால் மக்கள் வெளியில் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு, வந்து பயங்கர லட்சக்கணக்கில் ஓட்டு வந்திருக்கு ஒரு நாள்லேயே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்றைக்குமே நாங்களுமே வந்துட்டு ஆரி ஃபேன் ஆன ரீசன், ஆரி பிடிச்சதுக்கான ரீசன் நேர்மை, ஒரு இடத்துல நேர்மை, அதாவது வந்து குறை சொன்னாலும் அதை வந்து நமக்கு தெரிஞ்சது. இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறோம்னா அதை வந்து அந்த இடத்துல அந்த ப்ரோக்ராம்ல அவர் சொல்லுவார், இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க, தப்பா கேம் விளையாடுவீங்க விளையாடுங்க வெளியே போங்க. ஸோ நம்ம அது சொல்லணும்னு நினைப்போம், ஸோ அது சொல்லுவார். அதை விட்டுட்டு வந்து நம்ம வந்து சும்மா வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆமாம்மா ஆமாம் கரெக்டா ஆமாம் கரெக்டா அப்படி போடல, நம்மளும் வந்து அவர் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே எடுத்துரைச்சுன்னு தான் வந்தோம், எல்லாமே சொல்லிதான் வந்தோம். திடீர்னு தான் ஒரு அது திருப்பி சொல்றதான் ஒன் டே ஒன்லேருந்து இன்ன வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர் ஒன் எடுக்கிறாருன்னா அப்போ அவருக்கு வந்து கண்டிப்பா வந்து கேப்பபிள் தான், அந்த டைட்டில் கேப்பபிள், அந்த வீட்டில் இருக்கு கேப்பபிள். அதையே ஹவுஸ் வைஃப் புரிஞ்சிக்க மாட்டாங்க, டைட்டில் வந்து இப்பயே கொடுக்கலையே, நாங்கள் மக்கள் எங்களுக்கு பிடிக்கதான் செய்யுது, நாங்கள் வந்து ஆறு வின்னர்னு சொன்னாலுமே நீங்க யாருன்னா வந்து டிக்கெட்டு ஃபினாலே வந்து வின் பண்ணிட்டு வந்தாலோ இல்லை ஆரியை விட பெஸ்ட்டாக யாராவது பர்ஃபார்ம் பண்ணாலோ கண்டிப்பாக நாங்கள் வந்து மாறுவோம். ஏன் நாங்கள் எங்களுக்கு மட்டும் என்ன, எங்களுக்கும் ஆரிக்கும் என்னங்க இருக்கு, அப்புறம் நாங்கள் ஃபேமிலி பாண்டிங்காக கிடையாது, நாங்கள் மக்கள் தானே சார், ஒரு காமன் பீப்புள் தானே. அப்படி இருக்கும்போது எங்களோட மைண்டும் சேஞ்ச் ஆகும், நீங்க ஏன் மாத்தல, நீங்க ஏன் நீங்க இப்போ வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நிற்கிறாரு அப்படின்னா அடுத்து நீங்க ஏன் முயற்சி பண்ண மாட்டீங்க? அதை விட்டு அவர் குறையே சொல்லிட்டு, அவர் குறையே சொல்லணும்னா உங்க மேல எரிச்சல் தான் எங்களுக்கு வருது. சே இன்னமும் தெரிந்தவே இல்லை இவங்கெல்லாம், இவங்கெல்லாம் வந்து ஃபிட்டே இல்லை. ஏன்னா வந்து ஒருத்தர் பாத்தீங்களா அவரோட டேர்ன் வரும்போது பாத்தீங்களா, நான் இப்படி இப்படி இருப்பேன், இப்படி இருந்தா நீ நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும் நான் விருப்பப்படுறேன். ஜென்யூன் மூ, அது வந்து அப்படி அவ்வளவு அழகா இருந்தது. கேபிளா சொன்னதும் அவ்வளவு அழகா இருந்தது. சிவானியும் ரொம்ப நல்லா பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி பாலாவும் அவரோட பார்ட் ஆஃப் வியூல என்ன சொன்னாலும் தன்னை தானே இது பண்ணிட்டார். அது கூட அவர் ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம், நம்ம அதை வந்து இப்பயே புகழ்ந்தோம்னா நாளைக்கு அவர் நம்ம மூஞ்சல கரியை பூசிடுவார். ஸோ அதனால நம்ம புகழக்கூடாது. ஸோ ஒவ்வொருத்தரும் இப்படி இருக்கும் போது ஏன் வந்து ரியோ சோம்லாம் வந்து இந்த மாதிரி குறையே பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. அது மாதிரி ரியோ கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது அப்படியா ப்ரோ சரி ப்ரோ அப்படின்னு கேட்டு, மற்றவங்க யாருன்னா சொன்னா பாலாஜி சொன்னா ஆ புரியுது எனக்கு புரியுது, ஓகே ஓகேடா புரியுது அப்படின்றாரு. ஏன் ஆரி சொன்னா ஏத்துக்க மாட்டாரு, அப்ப உங்களுக்கு ஆரிக்கு டைட்டில் கிடைச்சிருமோன்னு பயம், பயம் விட வந்து பொறாம இது மாதிரி வந்து ஜெலசியா இருக்கிறீங்க எல்லாம், டைட்டில் கொடுக்க கூடாது, எப்படி கொடுக்கலாம் ஒரு மனுஷன் வந்து குறையே சொல்லு, ஏங்க 24 மணி நேரம் குறைய சொல்லிட்டு இருக்க முடியும் அதுக்குன்ட்டு? வீடு நீட்டால வீடு நீட்டாலன்னு எல்லாம் சொல்லுவாங்க தான், நாங்களுமே பார்க்கும்போது வீட்டு பேப்பர் இருக்கு பேப்பர் இருக்குன்னு தான் சொல்லுவோம், பேப்பர் இருக்குமோ பேப்பர் இல்லை அங்க உண்மையில கிளீனா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுங்க. ஒரு விஷயம் ஒன்னு சொன்னாங்கன்னா எடுத்து யோசிங்க, இது என்ன பிரச்சனைன்னு. அதை விட்டுட்டு நீங்க இனிமேலாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன்னா வந்து அவரை வந்து டீவார்ட் பண்ணணும், அவரை வந்து வெளியே அனுப்பணும்ன்ற ஒரே நோக்கத்துல இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு அழிவுக்கான முற்று அழிவு, உங்க அழிவுக்கு ஸ்டார்ட்னு சொல்வேன். ஏன்னா வந்து ஒரு இடத்துல கூட வந்து ஒரு இடத்துல கூட இன்னும் திருப்பி சொல்றதான் திருப்பி திருப்பி சொல்றதான் அப்ரிஷியேட்டே பண்ணதில்ல. ஒரு மனுஷனுக்கு பாராட்டு தான் ஒரு மிகப்பெரிய சொத்து. நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு இதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஏ சூப்பர்ப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை, ஏ நல்லா இருக்குப்பா, ஏ செம்மையா இருக்குப்பா அப்படின்ற வார்த்தை வந்து அந்த மனுஷனுக்கு வந்து எனர்ஜி, ஓ நம்மள பிடிக்குது. இப்ப மக்கள் நம்ம ஓட்டு போட்டு ஃபர்ஸ்ட் சேவ் பண்றோம்ல, அதுதான் அவருக்கு ஒரு சின்ன எனர்ஜி. அந்த வீட்டுல வந்து யாருமே அவளுக்கு பாசிட்டிவிட்டி இது வரைக்கும் கொடுத்தது இல்ல. மேபி சன மனிதா இருக்கும் போது மேபி கொடுத்துக்கலாம், அது கூட மிக்ஸ்டு தாங்க. நான் வந்து எல்லா நேரத்திலயும் சப்போர்ட் பண்ணாங்களா சொல்ல மாட்டேன், நிறைய நேரத்துல வந்து சனமும் ஆரிய வந்து இது பண்ணிருக்காங்க, ஆனா வெளியே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வெளியே வந்து புரிஞ்சுப்பீங்க, ஆனா கேம்ல இருக்கும் போது உங்களையே தாழ்த்திக்கிறீங்க, உங்க வேலையை நீங்க பார்க்காம ஏன் தாழ்த்திக்கிறீங்க? அதான் வந்து எனக்கு மிகப்பெரிய கோபமா இருந்தது. நீ சோம் சொன்னதெல்லாம் வந்து எனக்கு ஏத்துக்க கூடியதாவே இல்லை. ஏன்னா வந்துட்டு என்னை பத்தி நீ எவ்வளவு பேருக்கிட்ட பின்னாடி போய் நேர்லதான் சொல்றாங்களே மூஞ்சல் அடிச்ச மாதிரி ஏன் பின்னாடி போய் பேசணும்?
அந்த மாதிரி இருந்தது. சோ பிக் பாஸ் கொஞ்சம் விளையாடினாரு, விளையாடின சென்ஸ் நீங்க இனிமே பேச வெளியே ரெயின், நீங்க பேசினா பெயின் அந்த மாதிரி சொல்லி அவரு ரைமிங்கா டைமிங்கா போட்டாரு. ஏன்னா வந்து வேற வழி இல்ல, கண்டென்ட் இப்படிதான் கொடுத்தாகணும். சோ அப்படிதான் வந்து இன்னைக்கு போச்சு. இன்னைக்கு ரெண்டு டாஸ்க், அசிஷன் சொன்ன ரெண்டு டாஸ்க் தான். சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாயிண்ட் ஆர்டர்ல யார் லீடிங்ல இருக்காங்க அப்படின்னா, நம்ம ரியோ தான் லீடிங்ல இருக்காரு. ஏன்னா ஒரு டாஸ்க் ஜெயிச்சாரு இல்லையா. சோ வரட், நாங்க வந்து ரியோ வர்றது, ரியோ வரக்கூடாது, ஆரிதான் வரணும் அப்படி ஒரு இடத்துலயும் சொல்லல. நாங்க டிக்கெட் ஃபைனல்ல யாரு ஸ்ட்ரென்த்தோ, யாரு நல்லா விளையாடுறீங்களோ வாங்க, அவ்வளவுதான். நீங்க வாங்க, நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க. ஒரு குறை, ஒரு மனுஷன் கிட்ட இருக்க குறையே ஆடியன்ஸ்க்கு ப்ரூஃப் பண்ணும், கேமரால காமிக்கணும் நினைக்காதீங்க. நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நீங்க யாரு என்ன, நீங்க எப்ப எப்படி இருப்பீங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, உங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரியே நாங்களும் டே ஒன்ல இருந்து இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் உங்களை. சோ அப்படி இருக்கும்போது நீங்க எங்க எந்த நேரத்துல எங்க போவீங்க, எப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்ப சாப்பிடுவீங்க, இவ்வளவு தெரியல அன்சீன்லயும் பாக்குறோம். யார் யார் எவ்வளவு சாப்பிடுவீங்க, என்னென்ன பண்ணுவீங்க, எந்த நேரத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க, அந்த வீட்டுல எப்படி பண்றீங்க, மத்த ஒரு திங்ஸ் வரதான் அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்றீங்க, புரியுதுங்களா உங்களுக்கு. சோ நாங்களுமே வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். அதனால்தான் வந்து நாங்க இந்த மத்த சீசன் வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப ஊன்றி போயிட்டோம். ஏன்னா எல்லாருமே லாக்டவுன்ல இருக்கோம், அடைச்சிருக்கோம். சோ ஏதாவது என்டர்டைன்மெண்ட் வேணும். சோ உங்களை தான் நாங்க பாக்கணும். சோ உங்களை பார்க்கும் போது வந்து நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் யூடியூப்ல வர குறும்படம் எல்லாம் பாக்குறோம். ஓ நம்ம இதை நோட் பண்ணலையே, ஓ இப்படி இருந்தோம், ஓ இந்த எபிசோட் இப்படி ஆச்சா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிக் பாஸ் போட்டோடனே அதை நாங்க போய் ஃபாலோ பண்ணதான் செய்யறோம். புரியுதுங்களா உங்களுக்கு. சோ அப்படி இருக்கும் போது நாங்க உங்க ஃபேமிலி மெம்பருக்கு தெரியும்ல உங்களை பத்தி, அது மாதிரி அதுல பாதி முக்கவசி எங்களுக்குமே தெரியும். நீங்க எந்த நேரத்துல எப்படி இருப்பீங்க, எப்ப டென்ஷன் ஆவீங்க, உங்களை யாரு இப்படி இப்படி சொன்னா நீங்க என்ன ஆவீங்க, இந்த மாதிரி எல்லாமே நாங்க ஃபாலோ பண்ணுவோம். நாங்க எந்த இடத்துலயுமே கண்ணை மூடி எதையுமே பாக்கல. இன்னைக்கும் சொல்றோம், இப்பயும் சொல்றோம், டிக்கெட் ஃபைனல்ல யார் ஜெயிச்சாலும் குட்டுதான், கஷ்டம்தான், டாஸ்க் எல்லாம் கஷ்டம்தான், கான்சென்ட்ரேஷனான டாஸ்க் தான் வைக்கிறாங்க. ஒண்ணு சிம்பிளாலாம் வைக்கல, சிம்பிளா தான் நமக்கு தெரியுது. ஆனா கொஞ்சம் இந்த பால் எல்லாம் வந்து கை வலிச்சிருங்க, அவ்வளவு நேரம் சுத்துறாங்க கை வலிச்சிரும், கண்டிப்பா அந்த சவுண்ட் இரிட்டேட் ஆகும். யோசிச்சு பாருங்களேன், நமக்கே பார்க்கும் போதே தலைவலி இருந்ததுல. சோ அங்க கேட்கும் போது அவங்க எப்படி இருக்கும், அவங்க கான்சன்ட்ரேஷன் வேற சைடு போடும். அதுக்குதான் நாங்க ரியோ வந்து அப்ரிசியேட் பண்ணோம், பாலாஜி அப்ரிசியேட் பண்ணுவோம். பாலாஜி ஆரியோ தான் சொன்னார் டஃப் ஃபைட் அப்படின்னாரு. எந்த இடத்துல நீங்க அப்படி இருக்கும்போது, இப்ப கேப்டன்சி ஆனாரு, அன்னைக்கு போய் நீங்க டஃப் ஃபைட் சொன்னீங்களா, நல்லா விளாண்டு சொல்லி பாராட்டுனீங்களா, எதுவும் பண்ணல யாரும். சோ யாருக்குமே வந்து குறை சொல்லிதான் வந்து இவரை குறை சொல்லி நம்ம வந்துடலாம், இல்ல ப்ரெஷர் பண்ண இவர் வெளியே போயிடுவாரு, அந்த எல்லாம் திங்க் பண்ணாதீங்க. அந்த மனுஷன் வந்து ஸ்டாண்டர்ட் ஒன்ஸ் செம்மையாதான் எடுக்கிறாரு. சோ அதுக்குதான் நாங்க வெயிட் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கோம். ஓட்டுமே எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. இனிமே நானே வெளியே போறேன்னு எழுதிட்டு கொடுத்துட்டு ஆரி வர வரைக்கும் ஆரி ஒண்ணுமே பண்ண முடியாது எங்களுக்கு தெரிஞ்சு. அப்படியே எதனா பண்ணாங்களும் வந்து இங்க எதிர்ப்பு ஜாஸ்தி ஆயிடும், யாரும் பிக் பாஸ் பார்க்க மாட்டோம் அந்த அளவுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு வந்து சப்போர்ட் எடுத்ததுக்கு ரீசன் என்னன்னா நேர்மை, ஹானஸ்டி. ஒரு குழந்தைக்கு ஆரி அங்கிள், ஆரி அங்கிள் தான் பிடிக்குது, ஆரி அங்கிள் அப்படின்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். சொல்றோம் இல்லையா இது பத்தியா, இவ்வளவு நேர்மையா, அது அந்த கேரக்டர் அவங்களுக்கு பிடிக்குது. சொந்தமா நீங்களும் இருங்களேன், நீங்க ஏன் தேவையில்லாம இது பண்றீங்க. பாலாஜி இப்ப வந்து ஒரு ஒரு கேம் பிளே பண்ணிருக்காரு, நான் வந்து தப்பு, அதாவது வந்து இப்ப வந்து அவர் வந்து அம்பியா மாறியிருக்கார், நான் தப்பு, நான் இது, நாளைக்கு வந்து ரெமோவா மாறுவார், நாளைக்கு அன்னியனா மாறுவார். சோ அவரை வந்து எந்த கன்சிடரேஷன் நம்ம வச்சு தொலைய முடியாது. சோ அதனாலதான் வந்து நான் பாராட்டவே இல்லை, அவரை விட்டுட்டேன், அதோட விட்டுட்டேன். பட் டாஸ்க் வந்து நல்லா தான் விளையாடுறாரு, எஃபர்ட் கொடுக்குறாரு, ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்தா விளையாடுறாரு, அதுக்கு நம்ம பாராட்டு தான் செய்யணும். ஸோ இதுதாங்க இன்னைக்கு எபிசோடு. இன்னைக்கு எபிசோட் வந்து ஏன் நீங்கள் எபிசோட பற்றி பேசலை அப்படின்னு உங்களுக்கு மிகப்பெரிய டவுட் வந்திருக்கும். இன்னைக்கு எபிசோட்ல பெருசாக எதுவும் நடக்கலை, ரெண்டு டாஸ்க்கு அதோட ரெண்டு பேர் பேச ஆரிய குற்றம் சொல்லி குறை சொல்லியே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ பாயிண்ட் டேபிள் வந்து ரியோ டாப்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நடந்ததுங்க, இன்னைக்கு இவ்வளோதான் நடந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். எந்த கமெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மூணு ப்ரோமோ போட்டாங்க இல்லையா. நம்மளும் வந்து மூணு ப்ரோமோல அந்த ஆரி வந்து குறை சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க, அந்த ஜோக்கர் டாஸ்க். ஓகேங்களா, அந்த டாஸ்க்ல என்ன மக்கள் ஃபீல் பண்ணிருக்காங்க, எப்படி வந்து ஆரி மேல இருக்கிற அந்த இது வந்து மாறிருக்கா மாறலையா, இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ரியோ சேஸ் ஆரி பேக் பைட்ஸ் எவ்ரி ஒன் அண்டெல் எவ்ரி ஒன் குறை, பட் வாட் ரியோ சேட் டு பாலா, பட் ஆரி இஸ் நாட் குறை, இட்ஸ் அ வர்ஸ்ட் தென் குறை, இட்ஸ் கால் ஹேட்டிசம். ஆமாங்க, பாலா பத்தி சொன்னாரு இல்லையா, ரியோ கெட்டவனாது, அது பேர் என்னங்க, அது பேர் குறையோட இன்னும் இன்னும் அது மிகப்பெரிய பேக்கேஜ் அவருக்கு இருக்குன்னு அர்த்தம். இது இது அதுதான் எங்களுக்கும் தோணுச்சு. நீங்க எல்லாம் புறம் பேசுறது எந்த கணக்கு தம்பி, ஆரி மாஸ்தா. கரெக்டு தான், அவர் வந்து நேரா பேசுறாரு, நீங்க பின்னாடி பேசுறீங்கன்னு நாங்க நினைக்கிறோம், நாங்க திங்க் பண்றோம், அவ்வளவுதான். ரம்யா சேஸ் ஆரி இஸ் இன்ஃபுளுசிங் ஆடியன்ஸ் ஒபீனியன், we are also watching everything
then only supporting Ori. Or not because he's just pointing out. This is a nice escape for all contestant mistake. Do all rubbish and spoil their name. Put the blame on Ori for saying that. சொன்னோம் இல்லைங்களா, நம்ம சொன்னதுதான். To see Shivani commenting about other that they didn't open up, I don't know where to go and eat my head. Correct da, avangale open up pannala. This is a task for Ari. Big Boss knows everyone will say Ari name in a bad way so that they can move him last. Really worst. Rio da title win pannanuma, better Vijay TV people mattum watch pannunga Big Boss nadathunga. அதனால இப்ப சொல்ல முடியாதுங்க, மேபி என்ன எப்படி வேணா ட்விஸ்ட் ஆகலாம் இல்லையா. ஸோ நம்ம சொல்லிதான் வந்து இது ஆகணும்னு இல்ல. ஸோ இந்த ரிவ்யூ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நான் சொன்னதான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஆரி ஆரி வந்து மட்டும் தட்டுவீங்கன்னு தெரிஞ்சாங்க, தெரிஞ்சுதான் இந்த டாஸ்க் வச்சிருக்கீங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பட் ரியோ டைட்டில் வினரா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம இன்னும் ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ரிவ்யூ முடிச்சுக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணலாம். அன்டில் தென், பை பை.